டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டெட் பேப்பர் 2 எக்ஸாம் பற்றின தகவல்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக எக்ஸாம் அப்படின்றது நடந்துச்சு, 10-11 நாட்களாக எக்ஸாம் நடந்துச்சு. அது இன்றைக்கி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்னையோட நிறைவு பெறுது. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாம் அப்படின்றது கிடையாது, எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே எக்ஸாம் அப்படின்றத வச்சு முடிச்சுட்டாங்க. இது வந்து டெய்லியுமே ஒரு ஒரு கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஈஸியாக இருந்திருக்கு, ஒரு நாள் கஷ்டமாக இருந்திருக்கு, வெரைட்டியாக தான் இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான எக்ஸாம் அப்படின்றது கிடையாது. பட் ஒரே மாதிரி இல்லைனாலும் நார்மலைசேஷன் அப்படின்னு பண்ணும்போது ஈஸியாக ஒரு எக்ஸாம் எழுதியிருக்காங்க, க்வெஸ்சன் பேப்பர் ஈஸியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில மார்க் குறையும். கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சில மார்க் வந்து அதிகமாகும். ஸோ நார்மலைசேஷன் அப்படின்னு பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஒரு மாற்றங்கள் வர்றதுங்கிறத ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தமிழ் பொறுத்தளவுக்கு ஆவரேஜாக தான் கேட்டிருந்தாங்க, ஒன்றும் ரொம்ப பெரிய டஃப்பாக இல்லை, எல்லாமே நேரடி கேள்வியில் தான் இருந்துச்சு. சயின்ஸு சோசியல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேட்சுக்கு ஈஸியாக இருந்துச்சு, ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வெரைட்டியாக தான் கேட்டிருந்தாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கேள்விகள் வரலை. ஸோ கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருந்துச்சு. படிச்சுக்கிட்டு போனவங்களுக்கு நார்மலான க்வெஸ்சன் மாதிரி இருக்கும், படிக்காமல் இதை ப்ரிப்பேர் பண்ணலை அப்படிங்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டஃப்பான க்வெஸ்சன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஜஸ்ட் பாஸ் மார்க் எடுத்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு போதும், ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு எக்ஸாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதில் வந்து எல்லோரும் ஜஸ்ட் பாஸ் பண்ணாலே போதும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் எழுதியிருப்போம். அதனால் உங்களுக்கு பாஸ் மார்க் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும். ஆல்மோஸ்ட் எல்லோரும் அந்த பாஸ் மார்க்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் எக்ஸாம் அப்படின்றதான் அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்றதும் தெரியும். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டனை கொடுத்துருங்க, எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ.